தன்னுடைய மனைவி கூட விபத்தில் சிக்கியிருக்கிறாரா இப்ப சன் டிவி வானத்தை போல சீரியல் பிரபலம் அவருடைய தற்போதைய நிலை எப்படி இருக்குன்றதை வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சமீப காலமாகவே மக்களின் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது சின்னத்திரை சீரியல்கள் சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் சீரியல்கள் அனைத்தும் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வருது அதில் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் தொடர்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்று வருது சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்தவரையில் எப்போதும் சன் டிவி சீரியல்கள் தான் அதிகம் ஆதிக்கம் செலுத்துது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சன் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட தொடர் வானத்தை போல அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கதை இந்த தொடரில் கதாநாயகியாக துளசி கதாபாத்திரத்தில் ஸ்வேதா நடித்து வந்தாங்க சின்ராசு கதாபாத்திரத்தில் நடிகர் தமன் நடித்து வந்தார் அண்ணன் சின்ராசு மீது பாசத்தை பொழியும் தங்கையாக துளசி நடித்து வந்தாங்க இப்படி இருக்கும் நிலையில் சில மாதங்களாகவே துளசி கதாபாத்திரத்தில் நடிக்கும் ஸ்வேதா சீரியலிலிருந்து விலக போகிறாங்கன்னு ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சு பின் ஸ்வேதா சீரியலிருந்து விலகுவதாக அறிவித்தாங்க சீரியலிலிருந்து ஸ்வேதாவை விலகியதை தொடர்ந்து சின்ராசுவாக நடித்து வந்த தமனும் விலகிட்டார் சினிமாவில் அறிமுகமாகிட்டு தான் சீரியல் பக்கமே வந்தார் அதனால் மறுபடியும் சினிமா வாய்ப்பு வந்ததால் சீரியலில் விலகிட்டார் தற்போது அவருக்கு பதிலாக சீரியல் நடிகர் ஸ்ரீகுமார் நடிக்கிறார் இவரும் பல வருடமாக சீரியல் நடித்து வரார் இவர்களை தொடர்ந்து சமீபத்தில் சீரியலிலிருந்து சரவணன் கதாபாத்திரத்தில் நடித்த விலகி இருக்கிறார் இதை இவரை சோஷியல் மீடியாவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தார் மேலும் இவருக்கு பதிலாக சீரியலில் சரவணன் கதாபாத்திரத்தில் சந்தோஷ் நடிக்கிறார் இப்படி தொடர்ந்து வானதி போல சீரியலில் இருந்து பல நடிகர்கள் விலகிக்கிட்டேதான் இருக்காங்க பல நடிகர்கள் மாறினாலும் சீரியல் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று சென்று கொண்டிருக்கிறது தற்போது சீரியலில் துளசி கணவன் குடும்பத்தில் தொழிலில் பல நஷ்டம் அடைவதால் துளசி கணவருக்கு பண நெருக்கடி வருது இதனால் துளசியின் மாமனார் உன்னுடைய அண்ணனிடமிருந்து சொத்து எழுது வாங்கி கொண்டு வான்னு கேட்கிறார்

மனைவி செல்வியரோட மற்றும் உதவியாளர் ரகுபதியோட சேர்ந்து தேனிக்கு போயிருக்கிறார் காரை ரகுபதி தான் ஓட்டி வந்திருக்கார் விழுப்புரம் மாவட்டம் தனியார் கல்லூரி அருகே காலை பத்து மணி அளவில் அவருடைய அப்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்துல கவிழ்ந்துருச்சா இந்த விபத்துல காரில் பயணம் செய்த மூன்று பேருமே காயமடைந்திருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடியவர்கள் மூவரையுமே முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்களா தற்போது இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதேபோல சமீபத்தில் இந்த சீரியலில் சின்ராசு கதாபாத்திரத்தில் நடித்தவரும் ஸ்ரீகுமார் தன்னுடைய குடும்பத்துடன் தீ விபத்தில் சிக்கியிருந்தார் சென்னை பாண்டிபஜாரில் இருக்கும் வணிக வளாகத்தில் திடீரென தீப தீ விபத்து ஏற்பட்டது இதில் பிரபல நடிகர் ஸ்ரீகுமார் தனது குடும்பத்துடன் மட்டுமில்லாமல் எழுபது பேர்கள் சிக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தார் உடனே தீயணைப்பு படையின தீயை மீட்டு அனைவருமே பாதுகாப்பாக காப்பாற்றியிருக்காங்க அதனால் இப்போ விபத்தில் சிக்கியிருக்கவங்களுடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு தொடர்ந்து ரசிகர்கள் அவங்களுக்கு ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க